இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த மீடியா நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நலச்சமி பிக்சர்ஸ் எங்களுடைய தயாரிப்பில் இது மூணாவது படம். ஆதலால் காத சிவில் வில்லம்பு, அதுக்கப்புறம் கெனடி கிளப். ஸோ வெண்ணிலா கபடி குழு எப்படி வந்து எங்கள் அப்பாவுடைய ஒரு முதல் குழந்தையோ, அது மாதிரி இது அவருடைய இரண்டாவது குழந்தை. எங்கள் அப்பாவுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் ரொம்ப எங்கள் அப்பா பார்த்து இந்த படத்தை என்ன சொல்லுவார் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஒரு முறையும் நான் அந்த படத்தை நான் எடுத்தேன். முதல் படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை குடிச்சிச்சு. எங்கள் அப்பாவை வந்து அடிக்கடி எல்லாருமே சொல்லுவாங்க, கபடி கபடின்னு காபடி தூக்கி வாழ்க்கைக்கு எடுத்துட்டேன். எங்கள் பாட்டி திட்டிகிட்டே இருப்பாங்க, அதே கபடி மூலமாக எனக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சி. எங்கள் அப்பாவும் ஆக்சுவலி எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தலாம் வாழ்க்கையாகத்தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஒரு நல்ல அப்பாங்கிறத விட ஒரு நல்ல நண்பர். என்னடி தங்கம், ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் பாரதிராஜா சார் அப்பாவுடைய இரண்டாவது படம், அது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் நான் நிறையா பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், பாரதிராஜா சாருக்கு வந்து இந்த படத்தில் தேசிய விருது கிடைக்கும். ஏன்னா வந்து நான் அப்படியே சீன் பேப்பர் கொடுத்துருவேன், கொடுத்துட்டு வந்துடுவேன். அவர் மொத்தமாக அந்த சீன் பேப்பர் உள்வாங்கிட்டு மொத்த சீனு சிங்கிள் டேக்கில் அப்படி பண்ணுவார். ஸோ எனக்கே வந்து ஒவ்வொரு முறையும் நடிக்கும்போது அதை ரசிச்சுட்டு இருப்பேன். நான் ஆக்சுவலி டைரக்டராக வந்து நான் கரெக்ஷன்லாம் சொல்கிறது கிடையாது, ரசிச்சுட்டு இருப்பேன் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒரு ஒரு அற்புதமான மொமெண்ட் இந்த படத்துலையும் எனக்கு அமைஞ்சது. மீண்டும் வாய்ப்பு கிடச்சா மறுபடியும் அவரோட மறுபடியும் நான் ஒரு படம் பணியாற்றுவேன். அப்புறம் சசி சார் ஃபஸ்ட் டைம் சுப்பிரமணியபுரத்துலேயும் நான் அஸ்டேட் ஒர்க் பண்ண வேண்டியது. ஸோ இப்போவும் நினச்சா சந்தோஷமாக இருக்குது. சசி சாரோட ஒர்க் பண்ண மொமெண்ட்ஸ் வந்து ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப செட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், எந்த டைமும் எனர்ஜியாக இருப்பார், ஒரு பாசிட்டிவ் தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு பேசும்போது சினிமா பற்றி பேசும்போது ஒரு பார்வை ஒன்றா இருக்கும், சினிமா மேலே இருக்கக்கூடிய பேஷன் ஒன்றா இருக்கும். அவருடைய நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், சமீபத்தில் ஒரு ஹீரோ வந்து நிறைய புதிய இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தினது, எப்படி சூப்பர் ஃபிலிம்ஸு நிறைய புதிய இயக்குநர்களை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அறிமுகப்படுத்தினாங்களோ அவ்வளோ பெரிய நிறுவனம் உருவானதுக்கு முக்கிய காரணம். அவ்வளோ புதிய இயக்குநருமா எழில் சார் முதல் கொண்டு சூப்பர் ப்ரின்ஸ் மூலமாக தான் வந்து உருவானாங்க. எழில் சார்ட்டு சசி சார்ட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 புது டைரக்டர்ஸ் அவர் பண்ண படங்களில் வெளியே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நிறைய புது டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னே இந்த மேடையில் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு உதவி இயக்குநராக வந்ததுனால அவங்களுக்கான அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. ஸோ அனைத்து உதவி இயக்குநர்கள் சார்பாகவும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இமான் சார், அதாவது ஒரு பங்க்சுவாலிட்டி டைம், இந்த டைம் அப்படின்னா அந்த டைம் கரெக்டாக இருக்கும், அது வந்து பிஎன்சிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நான் வந்து எளிமையாக இருக்கணும் பிரதர், ஆனால் கேட்சியாக இருக்கணும் பிரதர், அதுதான் நான் அவட்ட ஒவ்வொரு முறையும் சொல்கிறது. நான் முழுமையாக ஒப்படைச்சிருவேன், ஒரு 4 டியூன் போட்டு 5 டியூன் போட்டு ஒர்க் பண்ணுற பேட்டர்னே கிடையாது. நீங்களே ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு எது ஓகேவோ எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அப்படி தான் விவேகா சார் டீம் நான் வந்து லிரிக்ஸ் சொல்லும்போது சொன்னேன், நீங்கள் எழுதி உங்களுக்கு ஃபைனல் இதுனா கொடுங்க பிரதர். ஸோ அப்படி எங்கள் மூணு பேருடைய காம்பினேஷனில் நாங்கள் ஒர்க் பண்ணி இது ஐ திங்க் ரெண்டாவது படம் ஏஞ்சல் நான் ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த படத்துடைய பாடல்கள் லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இமான் சார் கூட இன்னும் எத்தனை படங்கள் வேணாலும் நான் வந்து பணியாற்றுவேன். ஸோ இமான் சாருக்கு நான் ஒரு பெரிய ஃபேன்கிறதோட அவங்க அப்பாவுக்கு பெரிய ஃபேன் நான். அப்பா வந்திருக்கார பிரதர், இமான் சார் அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு நண்பர். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த மேடையில் வந்து என்னோட ஒர்க் பண்ண என்னுடைய உதவி இயக்குநர்கள் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. முக்கியமாக வந்து இந்த படத்துடைய வசனகர்த்தாவாக ராஜபாண்டியன் வந்து அறிமுகமாயிருக்கார். எழில் சார், கருப்பள்ளிப்பன் சார், தரணி சார் இவங்கள்ட்ட எல்லாம் கோ டைரக்டராக பணியாற்றிய ராஜபாண்டியன் இந்த படத்தின் மூலமாக டைலாக் ரைட்டராக அறிமுகமாயிருக்கார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து முன்னாடி வா திருப்பதி வா, திருப்பதி வந்து நேற்று 2 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தான். ஸோ ஒவ்வொரு நாளும் டே நைட் அப்படி நின்றுங்க, சென்ட்ரல் நின்றுங்க, எல்லாம் ஒன்றா நின்றுங்க. ஸோ உதவி இயக்குநர்களுடைய மிகப்பெரிய கடின உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஏன்னா இது வந்து உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக மேட்ச், எல்லாமே மேட்ச். அவ்வளவு அவ்வளவு பெரிய இந்த ப்ராஜெக்ட் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் இவங்க. தேங்க்யூ.
அப்புறம் என்னுடைய கேமராமேன் குருதேவ் இன்றைக்கி வரல, ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எடிட்டர் ஆண்டனி, அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவன் சார். ஸோ மை ஃபேவரட் ஆக்சுவலி வந்து ஒன்று மிகவும் மிக பிரமாதமான ஒரு மனிதர். ஸோ அவர் அவருடைய அஸ்டண்ட் நான் வந்து ஆனந்தனோட ஒர்க் பண்ணியிருக்கேன், சேகரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் சேகரோட இது எனக்கு தேர்ட் ஃபிலிம் ஆர்டேட் சேகரோட. ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு டீம். ஸோ அதனால் வந்து ஐ திங்க் ரொம்ப நாங்கள் நினச்ச ஒரு படத்தை நாங்கள் வந்து விடாப்பிடியாக எடுத்திருக்கோம். 200% இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. எனக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருக்கும், முதல் படம் ஏஆர் வெண்ணிலா கபிக்குழு January 29. என்னுடைய படம் ஏதாவது ஒரு படம் அதே மாதிரி ஜனவரி ரிலீஸ் ஆகணுன்ட்டு, அது என்னமோ தெரியல, மறுபடியும் கெனடி கிளப்பு தான் வியாழக்கிழமை அதே மாதிரி ரிலீஸ் ஆகுது. ஸோ August 15 வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ. இந்த படத்துடைய காஸ்டியூம் டிசைனர் கனி, என்னுடைய ஃப்ரெண்டு திருவுடைய மிஸ்ஸஸ், அவங்கள இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். வேறு யாராவது விட்டேனா? ஸோ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இது உருவானதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னுடைய சகோதரன் தாய் சரவணன். ஸோ இந்த ப்ராஜெக்டை தூக்கிட்டு ஒரு புடிசருடைய பெயின் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது எங்களுடைய குடும்ப படமாக இருந்தாலும் என்னுடைய தம்பி இந்த பொசிஷனுக்கு வளர்ந்து நின்று இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தென் ஸோ இவங்க எல்லாரையும் விட இந்த படத்தில் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லுவேன் அப்படின்னா, இந்த படத்தில் நடித்த வெண்ணிலா கபடிக்குள் பிளேயர்ஸ், இவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த படம் உருவாயிருக்காது. பெரிய அப்ளாஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஏன்னா நம்ம வந்து ஒரு 20-30 நிமிஷம் கபடி விளாண்டுட்டு வருவாங்க ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் அப்படின்னா, ரெண்டு மேட்ச் அவங்க அப்படித்தான் நினச்சி வந்தாங்க. ஆனால் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கபடி விளாடணும், எனர்ஜி இருக்கணும், ஒன் மோர் டேக் போகணும், ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே உட்காந்த இடத்துலேயே படுத்துருவாங்க, சார் முடியல சார்ன்ட்டு. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து மீனாட்சி கோவிந்தராஜன், நம்ம மதுரை பொண்ணாக இருந்தாலும் சென்னையில் வளர்ந்த பொண்ணு, அந்த பொண்ணு வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோயினை அறிமுகம் வராங்க. ஸோ மீனாட்சிக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிமுகமாக இருக்கும். மீனாட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபேமிலி, என் மிஸ்ஸஸ், என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போர்ட் மறுபடியும் தொடரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தை வாங்கி வெளியிட ஸ்க்ரீன் சீன், ஏன்னா அவங்களுக்கு வந்து பிக் தேங்க், மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா வந்து மிக நல்ல படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இரும்புத்திரை, இப்போ விஜய் சார் படம்லாம் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் எங்கள் படத்தையும் வாங்கி அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.